வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். ராணுவத்தை களமிறக்கிய ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இதுவரை 3000 பேர் டெல்டா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9 பேர் பலியாகினர். அங்கு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் பொருட்டு 100,000+ ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். வரும் திங்கட்கிழமை முதல் அவர்கள் சோதனையில் ஈடுபடுகின்றனர். தடுப்பூசி செலுத்தினால் $100 ஊக்கத்தொகை. ஜோ பிடன் தாராளம். அமெரிக்க மக்கள் தொகையில் 50%+ மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்த இருக்கின்றனர். இந்நிலையில் ஒரு சில இடங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் தயக்கம் காட்டுவதால் இனி தடுப்பூசி செலுத்த முன் வருபவர்களுக்கு தலா $100 ஊக்கத்தொகை அளிக்குமாறு மாகாண அரசுகளுக்கு அதிபர் ஜோ பிடன் அறிவுறுத்தினார். ரஷ்ய செயற்கைக்கோளில் தீ விபத்து. சர்வதேச விண்வெளி மையத்தில் பரபரப்பு. நவ்கா என்ற செயற்கைக்கோளை கடந்த வாரம் ரஷ்யா விண்ணுக்கு அனுப்பியது. 8 பயணத்துக்கு பின் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்த அந்த செயற்கைக்கோளில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள விண்வெளி மையம் நிலை குலைந்தது. அதை அமெரிக்க ரஷ்ய விஞ்ஞானிகள் பல மணி நேர போராட்டத்துக்கு பின் சரி செய்தனர். இந்த தீ விபத்து காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் முகாமிட்டுள்ள 7 பேரின் உயிருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.